Hello guys. So in the video la Python collections. So Python collections in the enna na irukkan pathina list, tuple, set, dictionary. So Python collection abina enna na. So in the naalu da vandu pathina for the certain functions seringa. So matha programming language la vandu addition vandu solluvom. Ana Python la vandu pathina list. So இது வந்து டப்புள்ன்றது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஸோ செட்டுன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஸோ மிஷின் லேர்னிங் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும், எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் டப்புள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, அதுதான் வந்து செட். ஸோ டிக்ஷனரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஃபைல் எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எல்லா டேட்டாஸையும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கலெக்ஷன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகணும். ஸோ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் பைத்தான் ஃபைலில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் யூஐ டிஎஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட், ஸோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் டு பிராக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எழுதுவாங்க. நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு எழுதுறேன். ஸோ செகண்டு இதில் வந்து சிஹெச்இஆர்ஆர் ஒய் சாரி சிஹெச்இஆர்ஆர் செரி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா PANANA பனானா. ஃபோர்த் வந்து கிவி வச்சுக்கலாம். ஸோ நாலு ஃப்ரூட் நேம் வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் எஃப்ஆர் யூஐடி ஃப்ரூட்ஸ்ன்ட்டு. ஸோ நான் இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு பைத்தான் லிஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்டில் வந்து இந்த லிஸ்டோட வேல்யூ எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு, அது இங்கே தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஒன் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஜீரோன்னு வந்து கொடுக்குறேன். இது வந்து ஜீரோத் பொசிஷன். ஸோ இப்போ நான் இது வந்து ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து வெறும் ஆப்பிள்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்னுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல செரி. ஸோ இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ். இப்போ எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வேணும். அப்போது 0 1 2 3 அப்போ நான் 3ன்ற இடத்துல பிரிண்ட் 3. இப்போ நான் வந்து இதை கிளிக் கொடுத்தா எனக்கு இந்த பிரிண்ட் 3-ஐ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து கிளிக் கொடுத்தேன்னா உங்கள் அட்ரஸ் வந்து எனக்கு கிடச்சிடும். ஆனால் இந்த இடத்துல வந்து கிவின்னு இருக்குது சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் -1 கூட கொடுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணனா ஸோ கிவின்றது வந்து வரும். ஸோ ப்ளஸில் போனால் இந்த சைட்லேருந்து வரும், மைனஸ்னால் இந்த சைட்லேருந்து வரும். ஸோ மைனஸ் எப்போவுமே -1 ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ப்ளஸ் எப்பவுமே 0-ல தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பைத்தானில் மட்டும் இல்லை, டோட்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயே அப்படி தான் வந்தோம் சரிங்களா. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன் இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் INDEX இண்டெக்ஸிங். ஆனால் நான் இங்கே வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணேன், ஜஸ்ட் வந்து 1 யூஸ் பண்ணால் இல்லை தான் 0 யூஸ் பண்ணாங்க, இது வந்து இண்டெக்ஸிங். ஓகே, லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸிங்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து சொல்லணும், ஏன்னா இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, எனக்கு இந்த இண்டெக்ஸிங் ஓகே, ஆனால் இதில் என்னால் ரேஞ்சு செட் பண்ண முடியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செரி பனானா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணோம், இந்த கிவி ஆப்பிள் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா எனக்கு நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 0-னா எனக்கு 1 1 2 2 2 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து செடி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து 2 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு நம்ம கொடுத்தோம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து 0 போயிட்டு 1 வந்து பிரிண்ட் ஆகும். ரைட் சைடு கொடுத்தோம்னா ரைட் சைட்ல இருந்து எத்தனை எரேஸ் பண்ணுமோ 2 எரேஸ் பண்ண, 2 எரேஸ் பண்ணிட்டு செதின் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ரெண்டு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் 2 கொடுத்தேன்னா, ஸோ இந்த இடத்துல 1 கொடுக்கறது பதில் இந்த இடத்துல கொடுத்துறேன், சாரி காய்ஸ். ஸோ ஸோ இப்போ ஒரு டைம் வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எம்ஏஎன்ஜி ஓ மேங்கோ. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போ 1 2 3 4 5 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 எடுத்துக்கோம். இது வந்து பாசிட்டிவ் இன்டெக்ஸிங். அதே நெகட்டிவ் இன்டெக்ஸிங் பண்ணால் 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங் எதுலேருந்து பிரிண்ட் ஆகணும், எனக்கு 0 பிரிண்ட் பண்ணுவேன்னா எனக்கு 1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ பட் ஆனால் 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஆனால் எனக்கு இந்த பனானாவும் சேர்த்து பிரிண்ட் ஆகணும். அப்போ 0 1 2 3 4 சரிங்களா. அப்போ நான் இங்கே 1:3 கொடுத்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ செரி பனானா, நான் என்ன சொன்னேன் 0 பிரிண்ட் பண்ணுவானா, எனக்கு 1 பிரிண்ட் பண்ணு சொன்னேன், செரி பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்போ 1க்கு 3க்கு நடுவில் 2 இருக்கு, அப்போ 2 பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுனா அப்போ இது முன்னாடி வரைக்கும் 3க்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு பனானா பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், செதியில் ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்கிறேன். 3 வந்து பார்த்தீங்கன்னா கிவி, 3க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பனானா, இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. இல்லை எனக்கு வந்து இது எல்லாமே பிரிண்ட் ஆகணும், இந்த கிவிக்கு முன்னாடி வரைக்கும்னா ஒன்றும் இல்லை, இத்தனை எரேஸ் பண்ணிட்டா போதும் பார்த்தீங்கன்னா. ஸோ கிவிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஆப்பிள் வேணா செரி வேணாம், பனானாலேருந்து பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா 0 1 2 2லேருந்து கொடுத்தனா ஸ்டார்டிங் நம்பர் பனானா கிவி மேங்கோ. ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ஸோ -2 -5 சொல்லிட்டு கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது, ஏன்னா இது நெகட்டிவ் சைடில் வந்து இது பண்ணிடுவோம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் -5 கொடுத்துட்டேன், இங்கே -2 கொடுத்தேன்னா ரன் பண்ணனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இது பேர் தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே ஓகே. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு இந்த செரி இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வந்து எனக்கு பிளாக் கரண்ட்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் நேம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எஃப்ஆர் ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள் நேம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எத்தனாவது இடத்துல இருக்குது செரின்னு பார்த்தீங்கன்னா 1வது இடத்துல. இப்போ இந்த இடத்துல நான் பாக்ஸில் 1 டைப் பண்ணுறேன். 1=BLACK பிளாக் CURRENT பிளாக் கரண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்னென்னு கொடுத்தேன்னா அவ்வளோதான், செரி இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ பிளாக் கரண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ஃபார் லூப் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்லாம் வந்து நான் ஒன்றும் போகல சரிங்களா. ஸோ ஃபார் லூப்லாம் தெரிலன்னா வந்து வருத்தப்படாதீங்க, நான் போக போக லூப் செக்ஷனில் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபார் லூப் வந்து சிம்பிளாக ஃபார் எக்ஸ் என் ஃப்ரூட்ஸ் எஃப்ஆர் யூஐடிஎஸ் கோலன்ட்டு, இதுதான் வந்து சின்டாக்ஸ். இந்த இன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் லூப்புக்கு. பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ். இப்போ நான் இது பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இன்டென்ட் தான் ஸ்பேஸ். இது வந்து ஏன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸ் நீங்கள் இங்கே எக்ஸுக்கு பதில் எந்த ஒயின்னு கொடுக்கலாம், செட்டின் கொடுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க வேல்யூவை இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிடு அப்படின்றது தான்.
இப்போ நான் இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை லூப்பில் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லூப் செக்ஷன் வரும்போது தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னும் மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து முக்கியமாக வந்து கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணணும். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங்கும் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் வந்து எஃப்ஆர் யுஐடிஎஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5 அஞ்சு இருக்கு, அஞ்சு எண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். 100,000 டிஸ்டன்ஸ்னால நான் எப்படி எண்ணுவேன்? ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்னு வந்து எல்இஎன் லென்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட்ல இங்கே லென்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 1, 2, 3, 4, 5 அஞ்சு லிஸ்ட் இருக்கு. ஓகே, அஞ்சு லிஸ்ட் அப்போ தான் எனக்கு லென்த் தெரிஞ்சிச்சு. ஓகே, இதில் வந்து அஞ்சு லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிக்கின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து மெத்தட்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன், ஸோ மெத்தட் ஃபங்க்ஷன் வந்து அதில் வந்து நான் சொல்லித்தேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இதை வந்து கிளியர் பண்ணுறது, இதுக்கு பதிலாக வேறு ஒன்று எடுத்துன்னு வந்து போடுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ அதில் வந்து க்ளீனாக வந்து சொல்லித்தேன். ஓகே காய்ஸ், ஸோ பைத்தான் லிஸ்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டப்புள், டப்புள்னா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.